ಅಂದ ಭೀಷ ಪಡೆದು ಅಂದ ಭೀಷರು ಮೋಕ್ಷನ್ ಭಗವಾನ್ ಕೊಡುಕಾನ್ ನಿಕ್ಕರಾರಂಗ ಅಂದ ರೂಪ ಭೀಷ್ಮ ಅಳಗಾ ವರ್ಣಿಕ್ರ ಭೀಮಸ್ತುತಿ ರೂಪ ಕಲ್ಪತಾ ವಿಗವತಿ ಸಾತ್ವಂಗ स्वसुगमुपगते क्वचिद् विहर्तुं प्रकृतिमुपेयुषिद्भव प्रवाहः त्रिभुवनकमलं तमालवर्णं रविकरगौरवुलावृता ददाने नाब्जं विजयसखे सखे रतिरस्तु मे अनवद्या अगानलवान பகவானுடைய தாமரை போன்ற முகத்துல வந்து அப்படியே தட்டி தட்டி போறதாம் பகவானுடைய வஸ்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா ரவி கர கௌரவரம் சூரிய கிரணத்தைக்கு ஒப்பான ஒரு வஸ்திரம் போட்டு இருக்காராம் கருணீல வர்ணம் பகவானுடையது அப்படி பகவான் அங்க சேவை சாதிச்சு நிக்கிறார் அந்த அழக பீஷ்மர் இங்க ரசிக்கிறார் அம்பு படுக்கையில படுத்தண்டு அதே போல பகவானுடைய ரூபத்தை இங்க அழகா வர்ணிச்சுண்டு பாலாந்தரம் குருவாயூரப்பனுடைய கிரீடம் எப்படி இருக்கு அப்படின்னா சூரியன் தோத்து போயிடுமாம் அது என்ன சுவாமி வேதாந்த தீசிகர் சொன்னார் ஒரு இடத்துல என்னன்னா பகவானே உன் பிரகாசத்துக்கு முன்னாடி சூரியன் இருட்டுதானே அப்படிங்கிற ஏன்னா கோட்டி சூரிய பிரகாசனாச்சே பரம்பொருள் அதனால சூரிய ஸ்பர்தி ஸ்பர்தினா போட்டி போட்டுக்கிறதாம் அவ்வளோ தேஜஸ்ஸா இருக்கார் பகவானுடைய கிரீடத்துல மணிகள் பளிச்சனை பிரகாசிக்கிறது ஊர்திலக்கம் அழகான வீதியான நெற்றி லலாடத்துல ஒரு திலகம் போட்டுருக்கார் ஊர்துவ திலகம் அது பிரகாசிக்கிறது பகவானுடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா கருண்ய குல நேத்திரம் ஆர்திர ஹசிதோல்லாசம் சுனாசா புடம் கமல பத்திரம் மாதிரி இருக்காம் புண்டரீ காட்சனாச்சே பக்தால பார்த்து பார்த்து அந்த கருணை வருஷிச்சு ஆர்திரம் அதுக்கப்புறம் என்னோல்லாசம் அழகா உதட்டோரம் மந்தஹாசத்தோட இருக்கார் பாகவதத்துல வியாசர் சொல்றார் மனஸ்பர்ஷ்மி பக்தாளுடைய ஹிருதயத்தை அப்படியே வருடி எடுக்க கூடினவ கொள்ளை எடுத்து போகக்கூடியன ஒரு மந்தகாசம் மனஸ்பர்ஷேத்தோலாசம் சுநாசா புடம் அந்த நாசம் எப்படி இருக்காமாம் எள்ளுப்பூ மாதிரி இருக்காம் கூர்மையா இருக்கு அழகா விரிஞ்சிருக்காமாம் கண்டோத் யுகம் அழகா மகர குண்டலம் போட்டுருக்கார் அந்த கவிழ் தடத்துல அப்படியே தட்டி தட்டி அழகா அது நிறுத்த ஆடுறது குண்டலம் காதுக்கு போட்ட குண்டலம் கௌஸ்துபம் கண்டத்துல அழகா மணி தரிச்சுன்னு அதுக்கப்புறம் என்னன்னா

அங்குலியங்களாலையும் அலங்காரம் பண்ணி அழகா நாலு திரு கைகளையும் கௌமோதகிங்கிற கதையும் பாஞ்சதன்யம் என்கிற சங்கும் சுதர்சன சக்கரமும் தாமரப்பூவையும் வைத்து கொண்டு தாமரப்பூவோட காந்தியை வெல்லக்கூடின திருப்பாதம் பத்ம பாதமாச்சே பகவானுடைய அந்த தாமரைப்பூவோட அந்த அழகையே வெல்லக்கூடின பாதம் நம்மளுடைய துக்கத்தை ஆலம்பே விமலாம் புஜ நம்மளுடைய துக்கத்தை இல்லாம பண்ணக்கூடின சொல்ல முடியாத தேஜஸோடு இருக்கிற அந்த பகவானுடைய திவ்ய சரீரம்தான் ஒரே ஒரு ஆசிரயம் அப்படின்னு இங்க இந்த ஸ்லோகத்துல சரணம் பிராபிக்கிறேன் அப்படிங்கிற எத்ரைலோக்கிய மகிய சோபி மகிதம் சம்மோகனம் மோகனா

ி விஷ்ணோ விபோ மகாவிஷ்ணு இந்த மூணு உலகத்திலேயே ரொம்ப மகனீயமானதும் பூஜிக்கக்கூடினதும் தூயமானதும் வஸ்துவை விட ரொம்ப தூய்மையாகவும் மோகனமான வைத்து அதிமோகனமாகவும் மதுர வஸ்துக்களைவிட தித்திக்கக்கூடின திட்டிக்க கூடினதாகவும் மேலும் சௌந்தர்யத்துக்கெல்லாம் சௌந்தர்யம் கொடுக்க கூடினது அழகு கொடுக்க கூடினதும் ஆச்சரியத்துக்கெல்லாம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் ஆச்சரியத்துக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கக்கூடியனவரும் அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய திவ்ய ரூபம் அந்த லீலா விக்கிரகம் சகல முக்தர்களுக்கும் ஸ்ரவண ஸ்மரணாதிகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க அப்படிங்கிறார் புவனேன கசிய குத்துக்கம் எல்லா இந்திரியங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியன அந்த லீலா விக்கிரகம் ஆச்சே அப்பேற்பட்ட அந்த பகவான் ஆச்சே அப்படின்னு வர்ணிக்கிறார் तत्तादृङ् मधुरात्मगं तव वपुः सम्प्राप्य सम्बन्मयी सा देवी परमोत्सुका चिरतरं नास्ते स्वभक्तेष्वपि तेनास्याबदकष्टम् अच्युत विभो त्वद्रूपमानोत्मक प्रेमस्थैर्यमयाद चापलबलात् चापल्यवार्तोदभू அனன்ய சதிருஷமான அந்த திவ்ய மதுர ரூபத்தை அடைந்த ஐஸ்வர்ய தேவதையான ஸ்ரீ தாயார் எங்க இருக்காராம் அழகா திருமார்பில அதிவசிக்கிறாள் அப்படிங்கிறா சாதேவி பரமோசுகா சிரதரம் எப்படின்னா ஸ்திரமான பிரேமையினால் அடைந்தாள் அப்படிங்கிறான் பகவானை விட்டு நீங்கிறதே இல்லையாம் பக்தா கூப்பிட்டா கூட வரது இல்லையாம் அப்படி பகவான் கூட ஐக்கியம் ஆயிருக்கார் அப்படின்னு இங்க தாயார் தேவிய பத்தி சொல்றா அதனால என்ன வந்து சாபல்ய வார்த்தோத பூத் அதனாலேயே நீங்காமே இருக்காளே நம்ம கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு ஒரு துக்கத்துல சொல்றாளாம் எல்லாரும் சபலை அப்படிங்கிற அபவாதங்கள் உண்டாச்சாம்

பிரஸ்தாவதத்தாதரா லக்ஷ்மி தேவியும் விஷ்ணு பக்தால்கிட்ட ரொம்ப பிரீத்தியோட சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து சௌக்கியமா மகாவிஷ்ணுட்ட இருக்காராம் விஷ்ணு பக்தாள்ட அதிப்பிரீத்தி உண்டாம் லக்ஷ்மி தேவிக்கு சௌக்கியமா வச்சுப்பா ஏன்னா லோக மாதாவாச்சே எல்லாருக்கும் கருணையை பொழியறதே தானே வேலையா வச்சுட்டு கேட்டதெல்லாம் நடத்தி தருபவளாச்சே அவள் நினைத்தா நடக்க நடக்காதது உண்டோ அப்படிங்கிறார் ஆகாதது உண்டோ நீனே மகாலட்சுமி நீ நினைந்தாள்

त्वद्रूपं परचिद्रसायनमयं चेतो शृङ्गतां सद्यं मदयते रोमाञ्चयत्यङ्गकं व्यासिं चिशीतबाष्पविसरैः आनन्दमूर्छोद्भवैः इडि अतिसौभाग्यमागकूडिन अमृतरसत्तये वर्षिकरगवं பரபிரம்மமாகவும் மனோமோகனமாகவும் இருக்கக்கூடின அந்த திவ்ய ரூபம் பகவத்கதா சிரவணம் பண்ணுறவாளுடைய புத்தியை வந்து அந்நிய விஷயங்கள்ல போக விடாம பகவானுடைய ரூபத்தையே நினைக்க வைத்து திருடப்படுத்தி ஆனந்த பரவசம் ஆக்குமே அந்த ரூபம் அது மட்டுமல்ல அந்த பகவத் ரூபம் பண்ணும் வேற என்ன பண்ணுமா பக்தாளுடைய தேகத்துல ரோமாஞ்சம் உண்டாக்கும் ரோமா ரோமாஞ்சம் உண்டாக்குமாம் பரமானந்த அனுபவத்தினாலேயே கண்ணிலேந்து அப்படியே தாரதாரியா ஆனந்தாஸ்ரு ஆனந்த அஸ்ரூனாலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டதாகும் நிக்கலருந்து நம்ம தெரியாம அந்த பிரேம லட்சணத்தினால அந்த பிரேமையினாலேயே அதே தாரதாரையா பாஷ்பம் வருமே நம்மளுடைய கண்ணிலேந்து இதெல்லாம் என்ன அப்படின்னா இதுதான் பிரேமலக்ஷணமான பக்திக்கு அடையாளம் அப்படிங்கிற அந்த ரூபம் என்னெல்லாம் தரது பக்தாளுடைய மனசு அப்படியே கொள்ளை அடிக்கிறது பக்தாளுக்கு உண்டாக கூடிய விசேஷங்களை இங்க அழகா சேவிக்கிறார் कर्मज्ञानमयाद्भृशोत्तमतरो योगीश्वरैर्गीयते सौन्दर्यैकरसात्मके त्वयि खलु प्रेमप्रकर्षात्मिका भक्तिर्निश्रममेव विश्वपुरुषैः लभ्या रमा वल्लभा इङ्गभक्तियोगत् ஆக்குமோ இங்கே சொன்னது அது வந்து எப்படி அந்த பக்தி யோகம் எப்படி இருக்கா யோகத்துக்கும் ஞான யோகத்துக்கும் மேலே ஆக்கும் அப்படின்னு யாரு சொன்னார் யோகீஸ்வர இர்கிய தேம் வியாசனாரதாதிகளால பகு புராணங்கள்ல வாழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் என்னது கர்மஜானமயாத் கர்மஜானத்துக்கும் கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் விட பக்திதான் சிறந்தது அப்படின்னு அங்க வாழ்த்தப்பட்டிருக்கே மேலும் சௌந்தர்யாத்மக்கே சௌபாகிய சாரஸ்வரூபமான அந்த பகவான்கிட்ட இருக்கக்கூடிய பரம பிரேமமாகற பக்தி தான் நிஸ்ரமம் அப்படிங்கிற பக்திர நிஷ்ரமேவ நிஸ்ரமம் நானுது சிரமமே இல்லாம சுலபமா ஈஸியாக கிடச்சிடும் அப்படிங்கிற என்னது பக்தி தான் பகவான்கிட்ட சுலபமாக கிடச்சிடுமே அப்படிங்கிற நிஷ்காமம் நியதஸ்வ தர்மச்சரணம் எத்கர்ம யோகாபிதம் தத்தூரேத்திய பலம் எத உபனிஷத ஞானோபலியம் புனக தத்வியா சுதுர்கமதுரம் சித்தசு தஸ்மாத் விபோ தத் பிரேமாத்மக பக்தி ரேவ சதத்தம் சுவாதீயசி ஷ்ரேயசீம் இந்த கொஞ்சம் கூடியும் வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சாத்துர்வர்ணியங்களுக்கு நியமம் இருக்கே அதே மாதிரி அதாவது தர்மங்களுக்கு அனுஷ்டான ரூபமான கர்மயோகம் உண்டு அது எப்ப சித்திக்கும் அப்படின்னா காலாந்தரத்துல தான் பலம் கிடைக்கும் இந்த கர்ம யோகத்துக்கு வேதசாரபூதமான உபனிஷத் வாக்கியங்களால சொல்லக்கூடினா பிரம்ம ஜானத்துக்கோ அதை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கால தாமசம் உண்டாகுமே மோட்சம் என்கிற பலன் கிடைக்கும் ஆனா ஞான யோகத்துக்கு என்ன அப்படின்னா இந்திரிய விஷயம் அல்லாத்ததுனால ஞான யோகமும் மனசுக்கு கட்டுப்பட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தாமசமாகும் கொஞ்சம் அகமியமா இருக்குமே அப்படிங்கிறார் அப்படி இந்த கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் வர்ணிச்சுண்டு வரார் அப்படி இந்திரிய விஷயம் அல்லாததுனால ஞான யோகம் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறார் மேலும் பக்த அபீஷ்டவரதனான பகவானே அப்படின்னு கூப்பிடுறார் இந்த கர்ம யோகமும் ஞான யோகமும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற வேலையில பகவான்ல இருக்கக்கூடியன பிரேமஸ்வரூபியான அந்த பக்தி யோகம் அந்த பக்திதான் ரொம்ப ஸ்ரேயசானது அப்படின்னு திருடமா சொல்றார் பரமானந்த ரசானுபூதி தான் பக்தி யோகத்தினுடைய பலன் அந்த ஆனந்த ரசத்துல முழுகிடுவோமே அது எப்படின்னா க்ஷிப்ரமா கிடைச்சிடும் அப்படிங்கிற ரொம்ப சுலபம் ரொம்ப வேகத்திலையும் கிடைச்சிடும் கொஞ்சம் பிரயத்னிச்சா போதும் சவம் பண்ணா போதும் அப்படிங்கிற अत्यायासकराणि कर्मपटलान्याचर्य निर्यन्मला बोधे भक्तिपथे तवाप्युचितता आयान्ति किं तावता क्लिष्ट्वा तर्कपथे परं तव वपुः ब्रह्माख्यमन्ये पुनः चित्तार्द्रत्वमृते विचिन्त्य बहुभिः सिद्ध्यन्ति जन्मान्तरै ரொம்ப கஷ்டமான கர்மங்களை பண்ணி யோகிகள் என்ன பண்ணுறா தன்னுடைய மனசை நிர்மலமாக்கிட்டு ஞான ஞான மார்க்கத்தையோ பக்தி மார்க்கத்தையோ தேடுறா யோகிகள் இப்படி சுற்றி கர்மயோகம் பண்ணி ஞான மார்க்கத்தையோ பக்தி மார்க்கத்திலையோ எத்துறா அல்லவா அப்போ இங்கே கேட்குறார் கிளிவா தர்க்கே பரம் தவவ ஆயாந்தி கிம் தாவதா இந்த பக்தி யோகம் சாத்தியம் அப்படிங்கறத எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு கர்மயோகம் வழி வந்து பக்தி யோகத்தை அடையணுமா அப்படின்னு கிம் தாவதா என்ன அவசியம் அப்படின்னு கேட்கறா சுலபமா இங்க கிடைக்கிறது கையில யோகத்தை அந்த பகவானை பார்த்தாலே அது வரது நம்மளுக்குள்ள அப்படிங்கிறத எதுக்கு சுத்தி வளைச்சு வந்து அந்த பக்தி யோகத்தை அடையணும் அப்படிங்கிற இப்படி அந்த சித்தத்தை ஆர்திரப்படுத்துமே ஞான யோகத்தில் ஆகட்டுமே என்ன பண்ணுறா சித்தத்தை ஆறுதிரப்படுத்தணும் மேலும் அதை வந்து கொஞ்சம் கூடி கடைஞ்சு 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 அந்த ஞான யோகத்தை எத்து அடையணும் அப்போவுமே அந்த பக்தி இல்லைன்னா அதுவும் வியர்த்தம் தானே அப்படிங்கிறார் அடுத்தது त्वद्भक्तिस्तु कथा रसामृतजरी नर्मज्जनेन स्वयं सिद्ध्यन्ति विमलप्रबोधपदवीम् अक्लेशतस्तन्वती सद्यसिद्धिकरी जयत्यै विभो सैवास्तु मे त्वत्पदप्रेम प्रौढिरसार्द्रता धृततरं पातालयाधीश्वर भक्ति आगटं கர்ம யோகத்தை காட்டிலும் ஞான யோகத்தை காட்டிலும் ரொம்ப உத்தமமாச்சே அப்படிங்கிற பகவத் பகவத்கதாமிருத பிரவாகத்துல முங்கறதுனால சித்தி அடையிறோம் அது எப்படின்னா அது எப்படி அந்த சைக்கிளை சொல்கிற அழகா எப்படி நம்மளை அந்த பக்தி அடையிறோம் அந்த பகவானை அடையிறோம் அப்படிங்கிறது பகவத் கதைகள் மேலும் 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 கேட்க 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 அந்த கதை ஸ்ரவணம் பண்றதுனாலயே அதுல ஆசை வந்துடுறது ஆஹ் அடுத்த நாளைக்கு இந்த கதை கேட்குறோம் இந்த பகவான் இப்படியெல்லாம் பண்ணினாரா அச்சோ அது குழந்தை தவிழ்ந்து வரது அழகாச்சே அப்படின்னு அப்படி அவனுடைய அந்த கதைகள் கேக்க கேட்க அதுல ஆசை வரும் அழகா இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரம் காப்போம் அப்படி சதா சமயம் அவனுடைய கதையே க சவணம் பண்ண தோணும் அப்படி அவரே நினைச்சுன்னு இருக்கோம் அப்படின்னா மற்ற இந்த லௌகிகமான விஷயங்கள்லேருந்து விரக்தி வந்துடுமே ஏன்னா அதுக்கு சமயமே இருக்காது நம்மளுக்கு அதை பத்தி யோசிக்க மற்ற வா என்ன பண்ணினா வா என்ன பண்ணினா அப்படின்னு யோசிக்கிறதுக்கே சமயம் இருக்காது ஏன்னா பகவானுடைய கதை கேக்குறதுல லயிச்சு போயிடுவோமே அப்படி லௌகிக விஷயங்கள்ல விரக்தி வருது அதுக்கப்புறம் சித்த சுத்தி உண்டாகிறது சித்த சுத்தி உண்டாகிறத என்ன உண்டா பக்தி உண்டாகிறது அப்படிங்கிற அப்படி தேக அபிமானம் இல்லாம பிரம்ம ஜானியாக முக்தியை அடைவோம் அழகா சொல்ற சத்திய சித்திகரி ஜயத்தை விபோ விபோ அப்படி முக்தியை தரையிலே அந்த பக்தினாலதானே முக்தியை அடையறோம் அப்படி காலாந்தரத்தில் கஷிப்ரத்திலேயே பல சித்தி கை கூடும் அப்படிங்கிறார் குருவாயிரப்பா வாத்தாலயா உன்னுடைய திருவடியில் அச்சஞ்சலமான பக்தியை அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த தசகத்தை சமர்ப்பிக்கிறார் இதுதான் எல்லாரோடையும் பிரார்த்தனையா இருக்க வேண்டும் நம்ம சுவாமியை பார்த்தோமானால் உங்ககிட்ட எனக்கு எந்த தடையும் இல்லாம பக்தி பொழிஞ்சு வரணுமே பகவானே சதா சமயம் ஒன்ன நினைக்க கூடின சூழ்நிலை உண்டாகணமே அப்படின்னு பிரார்த்தனை பக்தியை உண்டாக்கணும் பக்தி இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது அந்த பக்தி இருந்தா கூட அதுக்கு வளர்ச்சிக்கு அது மேலும் மேலும் விருத்தி ஆகிறதுக்கு பகவான் கேட்டுக்கணும் அப்படின்னு இங்கேயும் அந்த நாராயண பட்டந்திரி பிரார்த்தனை பண்ற மாதிரி நம்மளும் அந்த சாக்ஷாத் குருவாயிரம் பட்ட நாராயணன்ட்ட ಪ್ರಾರ್ಥನೆ ಪನ್ನಿಕೊಂಡ್ ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ